ஓகே சார், இந்த நட்ராஜன் இப்ப நல்லா போட்டுட்டு இருக்கான், அவனை எடுக்கலாமா சார்? ரோஹித் சர்மா மறந்துடாத, அவனை கேப்டன் போடு. ஆனா இதுல நம்ம மும்பைல மாத்தணும் சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணிருந்தானுங்க. ஆமா சார், அது கொஞ்சம் ப்ராப்ளம் தான் போயிட்டு இருக்கு. ரெண்டு பேர்ல யார் போடலாம் கேப்டனா? கேப்டனாட்டு இல்ல இல்ல, நம்ம ரோஹித் சர்மா ஒருக்க கேப்டனா போடுவோம். அடுத்தபடி அவன் தூக்கி போடலாம். சூரியகுமார் யாதவ் உடப்புல போட முடியாது. சரி வேண்டாம், பரவாயில்ல, நம்ம இந்திய டீம்லயே போட்டுருக்கு. அவன் ஒன்னு போட்டுருக்கு, நல்லா ஆடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். மேட்ச் என்ன ரொம்ப பாக்குறது இல்ல, ஏதோ பின்னாடி எல்லாம் தூக்கி தூக்கி இறக்குவான்னு சொன்னானுங்க. அவன் ஒண்ணு போட்டு விட்டுருக்கு. அப்ப நமக்கு ஆள் எத்தனை ஆச்சு பாரு? நாலு ஆச்சு. நாலு பேரும் மும்பை டீம்ல இருந்து நாலு ஆச்சு. அந்த ஓப்பனிங் சொன்ன மாதிரி ஓப்பனிங் ஒரு ஆள் இறக்கணும் அப்படித்தானே? ஆமா சார், ஓப்பனிங் இறக்கணும். ஓப்பனிங் இப்போ கில் அழகா விளையாடுறோம். இல்ல நம்ம கில் நல்லா ஆடிட்டு இருக்கான். கூறையா கட்டி வச்சிருக்கோம் நம்ம அவளை போட்டு அடிக்கணும். அது மாதிரி ஏதாவது பாரு, அவன போடலாம் சார். ஜெய்ஸ்வால் சரி, ஜெய்ஸ்வால் கொண்டு ஓபனிங் போட்டு வை. இப்போ சாம்சன் நல்லா விளையாடிட்டு இருக்கான், அவன இந்தல போடலாம். அந்த பயலுகள எல்லாம் போட்டு இப்ப கணக்குல வைக்காத. ஓகே ஓகே, அப்ப அவன எடுக்கணும். வேண்டாம் வேண்டாம், அவன எடுக்கணும். ஏனா நல்லா விளையாடிட்டு இருக்கான். ஏதோ பேர் நம்ம இப்ப எடுக்கலன்னுயா நமக்கு மேலே குறை சொல்லாரு இருக்கானுங்க. அவன் இப்போ ராஜஸ்தான் கேப்டன் அவரா இருக்கான். சார், கீப்பர்ல வந்து பண்டு இப்ப உள்ள வந்திருக்கான், திரும்ப ஆக்சிடென்ட் பிறகு. இப்போ ரிஷப் பண்டு இருக்கான், அப்புறம் சஞ்சு சாம்சன் இருக்கான், இஷான் கிஷன் இருக்கான், கே எல் ராகுல் இருக்கான், தினேஷ் கார்த்திக் இருக்கான். எத்தனை பேர் இருக்கானு எவன எடுக்கிறது? அதான் சார், உங்கள்கிட்ட இருக்கு, எவன எடுக்கலாம்? நீங்க சொல்றது கூட தான் இருக்கு. தினேஷ் கார்த்திக் ஒரு 350 எடுத்திருக்கான். தினேஷ் கார்த்திக்கு
அவனை விடு அந்த பையன் வேண்டாம். தினேஷ் கார்த்திக் ஃபினிஷிங் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கான் சார். ஃபினிஷிங் அவன் தமிழ்நாட்டில் உள்ளவன், நீ அங்கே விழுந்து இங்கே கொண்டு வந்துட்டா நம்ம பிளேயருக்கெல்லாம் எப்படி வாய்ப்பு கொடுப்பானே கேட்டு. தினேஷ் கார்த்திகை உள்ள கொண்டு வராத நீ. ஓகே ஓகே சார், ஒதுக்காச்சு. அதை ரகசியமாக வச்சுக்காது. நீ அதெல்லாம் மட்டும் போய் சொல்லிட்டு இருக்க, அந்த பேரை உள்ள கொண்டு வந்தேன்னா எனக்கு பிரச்சனை. ஓகே ஓகே, என் பேரை உள்ள கொண்டு வரான். இப்போ தமிழ்நாடு பிளேயர் வேண்டாம், நீ வெளிய சத்தமா பேசாதன்னு சொல்லிட்டு அந்த அந்த பையனை பத்தி பேசாத. அவன் என்னத்த பெர்ஃபார்மன்ஸ் இந்தியா பிளேயர் எல்லாம் அவன் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அவனுக்கு கே எல் ராகுல தூக்கிடு. இப்போ பேருக்கு நம்ம ரிஷப் பந்து, அந்த பையன் வளர்ந்து வரக்கூடிய பையன், நம்ம பையன், எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வைஸ் அவனெல்லாம் மறுபடியும் சொல்லியிருக்கேன். நீ அந்த வைஸான பிளேயர்லாம் சொல்லிட்டு இருக்கா சார். ஃபாரின் பிச்சு போற நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படல சார். ஃபாரின் பிச்சு எந்த பிச்சுன்னு சொல்லி கிடக்க. அவனுக்கு அவனுக்கு பேரை கொண்டு வராது. நீ போய் சொன்னேன் சார் அவன் தமிழ்நாட்டு தமிழ்ல அது ஒதுக்கிட்டோம் ஒதுக்கிடுவோம் ஒதுக்கிடு 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 ஒதுக்கிடு. வேற யாரு இப்போ? ஜடேஜா இருக்கான். ஜடேஜா அதனால பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அவன் எடுக்கலாம் நினைக்கிறேன். அந்த பையன் முன்னாடி ஆடிட்டு இருக்கான் இல்ல, வைஸ் ஆனாலும் அவ்வளவு ஸ்ட்ராங்க, பயங்கர பெர்ஃபார்மன்ஸ். அக்ஷர் பட்டேல் இருக்கான். நீ ஜடேஜா ஒண்ணு வச்சுக்கோ. ஜடேஜா எடுத்துருவோம். ஜடேஜா எடுத்து உள்ள போட்டுரு. டீம்ல போட்டியா? ஓகே போட்டாச்சு. இம்பார்ட்டன்ட் பிளேயர், அவனை தூக்கிட்டு மாத்தி எடுத்து போட்டுறாத. அக்ஷர் கரெக்டா போட்டு. அக்ஷர் பட்டேல் அக்ஷர் பட்டேல் எப்பா எப்படிப்பட்ட பிளேயர் நீ? அவனை வேண்டாம்னு சொல்லுவாங்க. அக்ஷர் பட்டேல் எடுத்துருவோம். அக்ஷர் பட்டேல் சாகல் செக்ஸ் பண்ணுவான். ஆம், அவன் இல்லாம இந்தியா டீமே இல்ல. ஓகே எடுத்துரு. உள்ள போடு அக்ஷர் பட்டேல். அக்ஷர் பட்டேல், ஜடேஜா, சாகல் மூணாச்சு. குல்தீப் எடுக்கணும் சார். குல்தீப் பேட்டிங்ல வேற லெவல் பண்ணிட்டு இருக்கான். 35 ரன் அடிச்சான் சார். நம்ம மொத்தம் 15 பேர் தான் எடுக்கணும். இப்ப லிஸ்ட் பார்த்தா 20 தாண்டி பேர். இந்த பிளேயர் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பிளேயர். இவ்வளவு பேர் தான் எடுக்கணும். ஓகே, அப்ப ஸ்பின்னர் போதும். 4 ஆச்சு சார். ஸ்பின்னர் 4 ஆச்சு. 4 ஆச்சு. ஓகே, இனி நம்ம ஸ்பீட் பவுலிங் தான் பார்க்கணும். ஸ்பீட் பவுலிங் கரெக்ட். ஸ்பீட் பவுலிங்ல இப்போ பவுலிங்ல பும்ரா எடுத்தாச்சு. பும்ரா கன்ஃபார்ம். இன்னும் ரெண்டு பேர் மாத்திராத. இந்த முகமது சிராஜ். ஸ்ரீராஜ் என்ன பவுலிங் போட்டுட்டு இருக்கான். இந்தியா பிச்சில விடு, ஃபாரின் பிச்சில அப்படி பவுலிங் போடுவான். ஸ்ரீராஜ கன்ஃபார்ம் பண்ணிருக்கான். அவன் ஐபிஎல்ல போடுவான், இங்க போடுவான். இங்க எத்தனை விக்கெட் வேணாலும் எடுக்கிறான். ஃபாரின் பிச், நம்ம எப்ப ஃபாரின் பிச்சில விளையாட போறோம் சார்? ஃபாரின் பிச்சில பும்ரா சிராஜ் ஒழுங்கா போடாத மாதிரி இருக்கு. இவன் தான் போடணும் பண்ண மாதிரி இருக்கு. ஃபாரின் பிச், நீ என்னத்த பேசிட்டு இருக்க? அவன் தமிழ்நாட்டு பிளேயர். நமக்கு தமிழ்நாட்டு பிளேயரை உள்ள கொண்டு வந்துட்டான்னு வையா, அதுக்கப்புறம் நம்ம பிளேயர் எல்லாம் டம்மி ஆயிடுவாங்க. அவன் ஓரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டானா? ஸ்ரீராஜ் அர்ஜித் சிங் எல்லாம் என்ன விளையாடுறான் இங்க கூட? ஃபாரின்ல பாரு, ஃபாரின்ல எப்படி விளையாடுவோம் பாரு. நம்ம இங்க உள்ளதை பார்க்க கூடாது. ஃபாரின்ல போய் அந்த மாதிரி விளையாடுவாங்க. அது நம்ம பையன் மாதிரி விட்டுக்கிட்டு நீ அடுத்தவனை கொண்டு உள்ள போட்டியா? அடிக்கடி கால் வலிக்கு கை வலிக்கு போடு. ஹர்தீப் சிங் கண்டிப்பா உள்ள போட்டு. ஹர்தீப் சிங் எல்லாம் அப்படி பவுலிங் போடுவான், பறந்து போயிரு அப்படி அந்த வேகத்துல போடான் பாலு. ஹர்தீப் சிங், ஸ்ரீராஜ், அப்போ மூணு பும்ரா, மூணு ஃபாஸ்ட் பவுலர் போதும். கார்த்திக் பாண்டியா இடத்துல கிடக்கான், அவன் பவுலிங் போட ஆரம்பிச்சானா போதும். அவ்வளோ ஃபாஸ்ட் ஆல்ரவுண்டர் இருக்க. ஜடேஜா வச்சு அக்ஷர் பட்டேல் சார். இப்போ ஆல்ரவுண்டர் ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், கார்த்திக் பாண்டியா, மூணு பேர் ராஜா. பவுலிங் மூணு பேர் ராஜு. பவுலிங் மூணு பேர் ராஜு. ஸ்பின்னர் இருக்கேன் ஒரு மூணு பேர் ராஜு. ஆ, ஸ்பின்னர் மூணு பேர் ராஜு. ஆ, ராஜு. ஓப்பனிங்க்கு ரோஹித் சர்மா இருக்கான். ரோஹித் சர்மா இருக்கான். ஜெய்ஸ்வால் இருக்கான். நம்ம கோலி இருக்கான். கோலி நீ கணக்கிலே சொல்லிருக்கே. கோலி கோலி கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் சார். அவன் கணக்கு இல்ல. அவன் தான் மொத்த இதே. நான் போன வேர்ல்ட் கப்ல வெளிய வைக்கலாம்னு பார்த்தேன்.
தமிழ்நாட்டுக்கு பக்கம் பேராத போட்டாச்சு